அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எம்டிஎன் யூடியூப் சேனல் வழங்கும் மிஷன் ஐ இம்பாசிபிள் ப்ரோக்ராமுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் குவியரசு. நம்ம வந்து யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே லாஸ்ட் டாபிக், அதாவது நேற்று பார்க்கக்கூடிய அந்த தலைப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய புவியியல் அமைப்பு இருக்கு இல்லையா, அதுவும் அதை எப்படி தொடர்புற்று நம்மளுடைய தமிழக பொருளாதாரத்துடைய ஒரு வளர்ச்சி என்பது மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ இருக்கிறது அப்படின்றது தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் நம்மளுடைய புவியியல் சார்ந்த என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குன்றது தான் இன்றைக்கி தலைப்பு சரிங்களா. ஸோ அதில் நேற்றைய வகுப்பில் நம்ம ஏற்கனவே வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதே போல் வந்து பிளாட்டியூஸ் பீடபூமிகள், பிளைன்ஸ் சமவெளிகள், கோஸ்டல்ஸு, ஸோ அதை சார்ந்து மட்டும் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கவர் பண்ணிடணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நதிகள், ரிவர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நீங்கள் பார்த்த தலைப்பில் பார்த்துருப்பீங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸோ நம்ம இது இல்லாமல் நம்மளுடைய கிளைமேட்டு, நம்மளுடைய சாயில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைப்பில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி சிலது வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சோர்சஸில் கிடைச்சதாக இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் மெட்டீரியல், சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே இருந்து ஓன் நோட்ஸ், ஸோ எல்லாமே கலர் மிக்ஸ்டப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நோட்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ கிளைமேட் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலநிலை சரிங்களா. ஸோ நேற்று பார்த்தது இல்லாமல் அதோடைய கண்டினியூஷன் பார்த்தா அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காலநிலை அப்படின்ற ஒரு தலைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் சரிங்களா, நம்மளுடைய கடக ரேகை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை இரண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்போம் சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தெற்கு பகுதிகளில் தமிழகம் இருக்கிறதாகவும் வந்து குறிப்பிட்டிருப்போம் இல்லையா. இப்போ கடக ரேகையோடைய தெற்கு பகுதிகளில் தமிழகம் இருக்கிறதாகவும், இன்னும் சொல்லப்போனால் ஈக்குவட்டேயருக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூமத்திய ரேகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதாகவும் நம்ம வந்து குறிப்பிட்டிருப்போம். அதனால என்ன நடக்குது, சன்ரேஸ் நம்மள சூரிய கதிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரடியாக நம்ம பக்கங்கள் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் கிளைமேட் ஜோன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பகுதிகளில் நிலவும். அப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் மேரிடைம் கிளைமேட்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஈஸ்ட் கோஸ்டல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடற்கரை வந்து ஒரு வெப்பமண்டல கடற்கரை அந்த ஒரு சூழல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறதாவும் நமக்கு தெரிய வரும் சரிங்களா. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய பெருங்கடல், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் காலநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 180 430 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. ரெயின்ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 958 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காலநிலைகள் மாற்றத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பீக்ஸ், அதாவது நம்மளுடைய மலைத்தொடர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மலைத்தொடர்கள்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய மழைகளாகட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அதுக்கான அந்த சூழலாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கொடைக்கானல் மலைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹை ஆல்டிடியூட் ரேஞ்ச் இருக்கிறதுனால, ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸுடைய ஒரு பகுதிகள், ஸோ ஒரு ஹை ஆல்டிடியூட் ரேஞ்ச் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற தமிழகத்துடைய பிற பகுதிகளை கம்பேர் பண்ணும்பொழுது அங்கே இன்னுமே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மே மாதம் சமயம்லாம் வந்துட்டா நேராக நம்ம வந்து கொடைக்கானலுக்கு கிளம்பி போயிடும் இல்லையா, ஓரளவுக்கு கொஞ்சம் சீசன் டைம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படின்றதுனால போயிடும் இல்லையா. இந்த மாதிரி காலநிலைகள் வந்து இங்கே மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நான் இங்கே சீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்பொழுது ஒரு 4 சீசன் வச்சிருக்காங்க, வின்டர் சீசன், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலங்களை வச்சு பீரியடை வச்சு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேள்வி வந்திருக்கு. ஸோ நமக்கு வின்டர்னு வரும்போது ஜனவரி பிப்ரவரியில் வச்சுக்கலாம், அடுத்து மார்ச் மே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர், ஜூன் செப்டம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூனு, அக்டோபர் டு டிசம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுக்கலாங்க சரிங்களா. அது ஒரு நோட் பண்ணி வச்சுக்க. இப்போ இந்த 4 சீசனை பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கலாக நம்ம உள்ளே போக தேவையில்ல, சில ஃபேக்ட்ஸை மட்டுமே வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இதில் அவங்களுடைய அந்த பேசிக்கான ஐடியாலஜிஸ் கொரியாலஜிஸ் கோர்சஸ்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்ஸில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஜாகிரபிக்கலாக போகாமல் அதோடைய பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கலாக ரொம்ப பேசிக்காலில் இருந்து படிச்சிருப்பீங்க நிச்சயமா சரிங்களா. சரி, வின்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி டு பிப்ரவரி, ஸோ இந்த ரேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மற்றும் ஈக்குவேட்டர் இந்த பகுதிகளில் வர்றதுனால
நமக்கு நம்மளுடைய தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு ஸ்லாண்டிங் ரேஸ் வந்து அந்த பக்கம் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தான் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. 15 டிகிரி to 25 டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக இருக்கும். ஸோ இதே ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட அக்கேஷனலாக ஒரு 5 டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சில பகுதிகளில் சில வேலீஸில் மட்டும் நீலகிரிஸில் 0 டிகிரிலாம் ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது சம்மர் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சன் கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்த்தில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ மார்ச் ஏப்ரல் மேலாம் வந்து பார்த்தீங்க, அதனால வெர்டிகலாக நமக்கு மேலே வர்றதுனால என்ன நடக்குது, சூரிய கதிர்கள், அதனால டெம்பரேச்சர் வந்து இன்னுமே ஹை ஆகுது. ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து நமக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்கும் அப்படின்றதுனால ரொம்பவே ஹையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. யூஸ்வலாகவே டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரிக்கு மேலே இருக்கும். ஸோ 30 to 40 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்டிகுலராக இந்த மே மாச டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெயின்ஃபால் வந்து வரவும் தோகும், அது வந்து ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் அல்லது மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். இது வந்து இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் சில பகுதிகளில் மட்டுமே வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நம்மளுடைய தென்மேற்கு பருவ காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் உங்களுக்கு கேள்வின்னு கேட்கும் பொழுது மேக்சிமம் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மான்சூன்ல எந்த பருவ காற்றுல நமக்கு தமிழகத்துக்கு அதிகமான மழை தொடர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற கேள்வி தான் இதுக்கு முன்னாடி நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் வெஸ்டா அல்லது நார்த் ஈஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நமக்கு நார்த் ஈஸ்ட்ல இருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மழை தொடர்கள் வந்து நமக்கு, அதாவது அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக மழை பெய்தது எப்போ அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல கிடைக்கும் சவுத் வெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது. சரிங்களா, ஸோ அது ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்டென்ஸான கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஹீட்டிங் வந்து நார்த்தன் பகுதிகளில் இருக்கிறதுனால ஒரு லோ ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும். ஆப்வியஸா இந்த கோர்ஸ் இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம படிச்சு வச்சிருப்போம் இல்லையா, ஒரு லோ ப்ரெஷர் ஒரு இடத்துல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய காற்று அந்த பகுதிக்கு வந்து லோ ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய காற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும், அந்த பகுதிக்கு போகக்கூடும். அதனால் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ ஒரு நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், அப்போ இங்கேருந்து காற்று வந்து ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்து தள்ளப்படும். ஸோ அப்போ இந்தியன் ஓஷன்லேருந்து அந்த பக்கத்துக்கு நமக்கு தள்ளப்படும் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் மூலயமாக அந்த ஒரு விண்ட் ஷேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை பெய்யக்கூடும், ஆனால் மற்ற பகுதிகளில் மழை இருக்காது, ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கோயம்புத்தூர் பிளாட்யூ இந்த இடங்கள்ல ஆவரேஜா சராசரியா 50 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யக்கூடும். அதை தாண்டி கன்னியாகுமரி திருநெல்வேலியிலாம் வந்து பாத்தீங்கன்னா 50 to 100 சென்டிமீட்டர் மழை பெய்ய தொடங்கும். மற்ற இடங்கள்லாம் எங்கேயுமே மழை இருக்காது. சரிங்களா, சவுத் வெஸ்ட் மான்சூன்ல மற்ற இடங்கள்ல வேறங்கியும் மழை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து அடுத்தது நார்த் ஈஸ்ட் மான்சூனு, நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மந்த் ஆஃப் அக்டோபர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆகும். ஒரு ஹை ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் வந்து நார்த்தர்ன் இந்தியாவிலையும் சென்ட்ரல் ஏஷியாவிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிரியேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வின்ஸ் வந்து கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதனால வந்து அதிக மழைத்தொடர்கள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பகுதிக்கு ஒரு அதிக மழைத்தொடர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதை வந்து நம்ம ரிட்ரீட்டிங் மான்சூன் என்றும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே குறிப்பிடுவோம். சரிங்களா, ஏன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் சார் கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனால் ஒரு ரிட்டர்னிங் பார்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லி சொல்லலாம். இங்கிருந்து போகக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று திரும்ப சுற்றி இந்த பகுதியில் வரக்கூடிய வடகிழக்கு பருவ காற்றோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவாங்க. அதனால தான் இந்த வடகிழக்கு பருவமழை வரும்பொழுது நம்ம வந்து இந்த ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதோட ஞாபகம் வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மெயின் ரெய்னி சீசன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 48% ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால் இதன் மூலயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. யூஸ்வலா கோஸ்டல் ரீஜன்ஸ்ல 60% ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபாலும் மற்ற இருக்கக்கூடிய இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்ல 40% to 60% ஆஃப் ரெயின்ஃபாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, சைக்ளோன் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக உருவாகக்கூடும். இது சைக்ளோன்ஸ் வந்து இந்த காலகட்டங்களில் அதிகமாக உருவாகக்கூடும். நம்ம பே ஆஃப் பெங்கால்லேருந்து அதிக மழை தொடர்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்டல் சைடில் வந்து பார்த்தீங்க ஈஸ்ட் கோஸ்டல் ஆஃப் தமிழ்நாடுகளில் அதிகமான சைக்ளோன்ஸ் வந்து கரையை கடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, மோர் தென் 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் ரெயின்ஃபால் வந்து இந்த சைக்ளோன்ஸ் மூலியமாகவும் நமக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கிடைக்கும். 100 to 200 சென்டிமீட்டருக்கான மழை தொடர்கள் இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம மத்திய மற்றும் நம்மளுடைய வடக்கு வடமேற்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் அண்டு நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா
50 to 100 centimeters ஆஃப் ரெயின்ஃபால் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நிறைய உயிர் சேதங்கள் பொருள் சேதங்கள் ஏற்படுத்தும். இந்த சின்ன கல்லார் வால்பாறை பக்கத்தில் இருக்கிறது சரிங்களா, கிட்டத்தட்ட மூன்றாவது வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா அண்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடாக பார்க்கப்படுகிறது. எந்த இடம்? இந்த சின்ன கல்லார் நியர் வால்பாறை அப்படின்ற பகுதி கிட்டத்தட்ட மூன்றாவது வெட்டஸ்ட் பிளேஸ் சரிங்களா. ஈரப்பதமிக்க ஊர்களில் நம்ம இடங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த சின்ன கல்லார்ன்ற ஒரு இடம் இருக்கு. தமிழகத்துல முதல் இடத்தையும் அது பிடிச்சிருக்குங்க சரிங்களா. தமிழ்ல இந்த பக்கத்துல நோட்ஸ் கொடுத்துருங்க, இப்படி படிக்கும்பொழுது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் சரிங்களா. அது ஒன்று பார்த்துக்கங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து இப்போ கிளைமேட் சார்ந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நாலு டைப் ஆஃப் இது பார்த்துருக்கோம், சீசன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது சாயின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய மண் வளம் சார்ந்துதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன டைப்ல இருக்கு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ சாயில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். எதற்காக? ஒரு எரோஷன் ஆஃப் ராக்ஸ் சரிங்களா. அப்போ ஒரு ராக் ஒரு பாறை இருக்கிறது, அந்த பாறையோட அரிப்புத்தன்மைக்கு பிறகு வந்து ஒரு உலர்ந்த நிலையில ஒரு பொருள் கிடைக்குது, அதை நம்ம வந்து மண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடுறோம். விவசாயத்துக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் சூழலுக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மண்ணாக பார்க்கப்படுகிறது. அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தாதுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் இருக்கு. அப்பேற்பட்ட மண்ணில் தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சராசரியா ஒரு 2 inch மண் வர்றதுக்கு, அதை ஃபார்ம் ஆகிறதுக்கு 300 to 1000 வருஷங்கள் கூட ஆகும். ஒரு ஒன் ஆஃப் தி நான் ரினியூபிள் ரிசோர்சஸ் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மண் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த இடங்கள்ல காலநிலையும் தாய்ப்பாறைகளுக்கும் அதே போல தாவர உரை போன்ற காரணிகள் பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மண்ணுடைய வளம் என்பது ஒரு ஒரு நிலப்பரப்புலையும் அதாவது ஒரு ஒரு ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரியும் ஒரு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த சாயில் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 5 varieties 5 types வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒரு இடங்கள்லயும் ஒரு ஒரு டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு அப்படின்னு அங்கே சொல்லும் பொழுது இந்த இடத்துல அப்ப நமக்கு 5 types வந்து 5 varieties வந்து பார்க்கலாம், கொண்டு வரலாம். அலுவியல், பிளாக், ரெட், லேட்ரைட், சாலின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. வண்டல் மண், கருப்பு மண், சிவப்பு மண், லேட்ரைட் மண் மற்றும் உப்பு மண் அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. இதுல வண்டல் மண் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறுகளுடைய படிவத்துல வந்து உருவாகக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறதுங்க சரிங்களா. ஸோ அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வண்டல் மண் வந்து பொதுவாக சுண்ணாம்பு, பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரஜனு மற்றும் வந்து பாஸ்பரேட் அமிலம் இதெல்லாம் கலந்தது தான் வந்து வண்டல் மண்ணாக இருக்கும். இந்த தாதுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டல் மண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் மற்றும் இந்த மக்கிய சத்து வந்து மிக குறைவாகவே இருக்கும். இது நுண்துளை மற்றும் களிமண்களால் வந்து நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எது போரஸ் மற்றும் லூமியால் நிறைந்தது, ஆனால் நைட்ரஜனும் ஹியூமஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல், அதாவது நம்மளுடைய பேடி, சுகர் கேன், கரும்பு, வாழை, நம்மளுடைய டியூமரிக்கு இது எல்லாமே வந்து டர்மரிக்கு மஞ்சள் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பயிரிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நதிகளுக்கு தமிழ்நாட்டுடைய ஆற்று பள்ளத்தாக்குகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலோர சமவெளிகளில் இந்த வண்டல் மண் காணப்படுது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், இந்த கோஸ்டல் இன்லேண்ட், கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. கோஸ்டல் பிளைன்ஸ் அது போல இன்லேண்ட் பிளைன்ஸ் அப்படின்னு ரெண்டு பிரிவா பார்த்து பார்த்தோம் இல்லையா. அந்த கடலோர சமவெளிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த கடலோர சமவெளிகள்ல காணப்படக்கூடிய பரவலான மண் வண்டல் மண்ணாகத்தான் இருக்கும் தமிழக பகுதிகளில் சரிங்களா. இது ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரியான மண் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் பொதுவாக காணப்படுகிறது, நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படும். அது மட்டும் இல்லாமல் சில ரிவர் வேலிஸுடைய எக்ஸ்டென்ஷன்லையும் காணப்படும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கோஸ்டல் பிளைன்ஸ்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் பிளைன்ஸ்லையோ மட்டும்தான் இந்த வண்டல் மண் பெருமளவில் காணப்படும் சொல்லிட்டு அப்போ கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பெரும் நதி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த வண்டல் மண் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது கருப்பு மண், பிளாக் சாயில், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்னீஷியஸ் ராக், ஸோ அந்த ஒரு இதில் வந்து வரக்கூடியது சரிங்களா. அப்போ எரிமலை பாறைகளுடைய ஒரு வானிலையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய மாற்றத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு மண் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது ரெகுர் சாயில் என்று நம்ம வந்து குறிப்பிடலாம். இது ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கேள்விங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் சரியா. அதனால இதுதான் ஏற்கனவே கேட்டாக்களே கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் படிக்கும் பொழுது அந்த கொஸ்டின் பேப்பர் அதை ஆப்ஷனோட எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுலேருந்து கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க சரியா. ரெகுர் மண் வந்து கருப்பு மண் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. அது ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மண் வந்து பொதுவாக பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளரக்கூடும். இதை வந்து கருப்பு பருத்தி மண் என்றும் நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா. இது பிளாக் காட்டன் சாயில் என்றும் நம்ம வந்து சொல்லலாம். டெக்கானுடைய டெக்கான் லவா கிரானைட் ரீஜன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து செமி ஆரட் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மண்ணு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டெக்கன் லாவா கிரானைட் பகுதிகளில் அரை வறண்ட நிலையில உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நல்ல அமைப்பு மற்றும் களிமண் தன்மைகளை இது வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுல இந்த பாஸ்பரிக் ஆசிடு, நைட்ரஜனு, ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும். பாஸ்பரேட் அமிலமு, நைட்ரஜனு மற்றும் கரிம பொருட்கள் எல்லாமே வந்து மிக குறைவாக தான் இருக்கும். இந்த மண்ணில் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட்டு, பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற தாதுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரியா, இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பருத்தி, உளுந்து, கம்பு, தீவன பயிர்கள் இதெல்லாம் வந்து இந்த மண்ணில் அதிகமாக விளையக்கூடியது. காட்டன், சோர்கம், கம்பு, ஃபூடர் இதெல்லாம் அதிகமாக விளையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கருப்பு மண் வந்து பொதுவாக வந்து கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல பரவலாக கருப்பு மண் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரியா, எந்த மாவட்டத்துல சொல்றாங்க, என்ன விலையும்னு சொல்றாங்க, அதுல என்னென்ன மாதிரியான தாதுக்கள் இருக்கு, இதெல்லாம் மட்டும் மெயினா பார்த்துக்கிட்டே வாங்க. இதுல வந்து கேள்விகள் வரலாம், அல்லது அதற்கு வேறு பெயர்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த வேறு பெயர்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். சரியா, அடுத்தது சிவப்பு மண் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெட் சாயில், கிட்டத்தட்ட தமிழக பகுதிகளில் மூன்றுல இரண்டு பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவப்பு மண்களால் ஆன பகுதிகள் தான். சரிங்களா, பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, மத்திய மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் காணப்படக்கூடிய ஒரு மண்ணு. இதை வந்து பாத்தீங்கன்னா சாண்டி மற்றும் லூமி டெக்ஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மண் வந்து மணல் மற்றும் களிமண் அமைப்புகள்ல இருக்கும். சரிங்களா, இருந்தாலும் இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு மண்ணினுடைய சிறப்பு இயல்பு வந்து பாத்தீங்கன்னா அம்சங்கள்ல அதோடைய உருவாக்கம் மற்றும் மண் உருவாகான காலநிலைக்கு ஏற்ப வந்து மாறிடும். அப்போ ஒரு கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயல் வந்து ஃபார்ம் ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதையே அதோடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக், இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா குணாதிசயமாக பார்க்குறாங்க. ரெட் சாயில் இஸ் போரஸ், ஃபியபிள், நான் ரிட்டன்டிவ் ஆஃப் மாய்ச்சர். சரிங்களா, சிவப்பு மண் வந்து நுண்துளைகள் உடையது, அதே போல போரியக்கூடியது மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைக்காதது. ஒரு ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்காத ஒரு மண்ணாக பார்க்கப்படுது. சரிங்களா, ஸோ அது ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. இரும்பு ஆக்சைடுகளில் அதிக உள்ளடக்கம் இருப்பதால் மண்ணின் நிறம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர் ஆஃப் சாயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை கண்டென்ட் ஆஃப் அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் இருக்கிறதாக குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த சாயிலுமே நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆசிட்ஸ், ஹியூமஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ராகி, நம்மளோட டொபாக்கோ, வெஜிடேபிள்ஸ் அதே போல மற்ற சீப் கிராப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக விளையக்கூடும். அப்போ வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், டொபாக்கோ, ராகி, பேடி நம்ம சொல்லக்கூடிய அரிசி இதெல்லாம் வந்து அதிகமாக விளையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாம நம்மளுடைய கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் விளையக்கூடிய பயிர்கள்ல இருக்கக்கூடிய அதாவது இந்த மண் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பெரும்பாலும் காணப்படக்கூடியது. எந்தெந்த மாவட்டங்கள்ல பெரும்பாலும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுர மாவட்டங்கள்ல. சரிங்களா, ஸோ அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லேட்ரைட் சாயில், லேட்ரைட் சாயில் அதாவது நம்மளுடைய இந்த லேட்ரைட் மண் வந்து பாத்தீங்கன்னா தீவிர கசிவு செயல்பாடுகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, த ப்ராசஸ் ஆஃப் இன்டென்ஸ் லீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் இது போன்ற மாவட்டங்கள்ல பெரும்பாலும் காணப்படக்கூடியவை. ஒரு மவுண்டனஸ் மலை பிரதேசங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பொதுவா பேடி, ஜிஞ்சர், பெப்பர் இந்த மாதிரியான பொருட்களை நம்மளால விளைய வைக்க முடியும். அப்போ நெல், இஞ்சி, மிளகு இதெல்லாம் நம்மளால விளைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, தேயிலை மற்றும் காபி செடிகளுடைய சாகுபடி இங்க நடக்கக்கூடும். அப்ப ஏன்னா மலைத்தொடர்கள் சொல்லியாச்சு, நீலகிரி பகுதிகள் எல்லாம் இந்த லேட்ரைட் சாயில் காணப்படுது அப்படின்னா இந்த இடங்கள்லாம் என்ன பெரும்பாலும் பயிரிடப்படுது, ஒன்னு நமக்கு அந்த இடம் இந்த சாயில என்ன பயிரிடப்படும் கரெக்டா தெரியணும், அப்படி இல்லைன்னா இது எந்த பகுதியும் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஈஸியா கெஸ் ஆகுது பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல பெப்பரு, ஒரு மலை பிரதேசங்கள்ல பெப்பரு அதே போல டீ, காஃபி இதெல்லாம் பிளான் பண்ணப்படுறோம் இல்லையா, அதை வச்சு நம்மளால சொல்லிட முடியும். உப்பு மண், தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு நிலங்கள்ல வந்து கோரமண்டல் கடற்பகுதிகளை மட்டுமே கிட்டத்தட்ட காணப்படுது. கோரமண்டல் கோஸ்ட்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செலன் சாயல் வந்து காணப்படும். வேதாரண்யம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு செலன் சாயல்களை கொண்ட ஒரு பகுதியா பார்க்கப்படுது. எப்படி இருந்தாலும் சுனாமி வந்த காலகட்டங்கள்ல 2024 December 26 வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மணல திட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, இந்த செலன் சாயல் எந்த வகையிலும் விவசாயம் செய்வதற்கு உறுதுணையாக இல்லாத ஒரு மண்ணாக பார்க்கப்படுது. அதுல பேடியோ, ஜிஞ்சரோ, நீங்க வெஜிடபிள்ஸோ எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த உப்பு மண்ணை விளைவிக்க முடியாது. சரிங்களா, அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்க.
சாயில் எரோஷன் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதாவது மண் அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. ஸோ இந்த சாயில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸா பாக்குறோம், புதுப்பிக்க முடியாத ஒரு வளமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறோம். அப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு பாத்துங்க. கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம ஒன்ஸ் டீக்ரேட் பண்ணிட்டா இதை மாசுபடுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப இதை அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். டீஃபாரஸ்டேஷனு, ஓவர் கிரேசிங்கு, அர்பனைசேஷனு, ஹெவி ரெயின், இதெல்லாம் வந்து மண்ணரிப்புக்கு தமிழகத்துல ஒரு காரணமா பார்க்கப்படுகிறது. இந்த சாயில் எரோஷன் நடக்கும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மண்ணுடைய வளம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல பயிரிடப்பட முடியாத அளவுலயே போயிடுது, சரிங்களா? அப்போ அந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை என்பது இந்த இடத்துல அதிகமா இருக்கிறதா குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? டிசர்டிபிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம், சரிங்களா? அப்ப தமிழகத்துல முக்கிய பிரச்சனைகளை பாலைவனமாக்குதல் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அக்கார்டிங் டு தி டிசர்டிபிகேஷன் அட்லாஸ் ப்ரிப்பேர்ட் பை தி ISRO, அபவுட் 12% ஆஃப் தி டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா இஸ் அண்டர் டிசர்டிபிகேஷன் அண்ட் தி லேண்ட் டிகிரேடேஷன். அப்போ ISRO-உடைய அந்த டிசர்டிபிகேஷன் அட்லாஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்ல நம்ம இந்த பாலைவன மயமாகுதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி இந்த பகுதிகள்லாம் மிகவும் அபாயகரமான நிலையில இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 12,000 hectares வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாண்ட் டெபாசிஷனால வந்து ராஜபாளையத்திலும் தேனிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரி மணல் படிவத்தால கிட்டத்தட்ட இந்த மாவட்டங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ சாயில் அப்படின்ற ஒரு தலைப்பு முடிச்சாச்சு, மண் அப்படின்ற ஒரு தலைப்பு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ், இயற்கை தாவரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு தான், சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அப்படின்னாலே ஒரு ஃபாரஸ்ட் கவர், சரிங்களா? அப்போ சுத்தி இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிக்கக்கூடிய வகையில தான் அந்த ஒரு ஒற்றை வார்த்தை நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடுறோம். இப்போ நீங்க அதை நேச்சுரல் வெஜிடேஷன் நான் சொல்லும் பொழுதே நான் அதுல என்னுடைய டைப் ஆஃப் சாயில், என்னுடைய டெம்பரேச்சர், என்னுடைய லேண்ட்ஃபார்ம், என்னுடைய ரெயின்ஃபால் இது எல்லாத்தையுமே கான்ட்ரிபியூட், இதெல்லாம் ஒன்று சேர்த்து இதெல்லாம் ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷனா நம்ம கொண்டு வரும்பொழுது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் வெஜிடேஷனை நம்மளால கொண்டு வர முடியும், சரிங்களா? இது எல்லாத்தையும் உட்கட்டமைத்து கொண்டு வந்தது தான் இந்த நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை தாவரங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், சரிங்களா? ஸோ இது வந்து நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 படி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் தி ஜியோகிராபிக்கல் ஏரியா வந்து ஃபாரஸ்ட் கவரா இருக்கணும். எந்த பாலிசியில சொல்லியிருக்காங்க? தேசிய வனக்கொள்கை 1988, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எந்த பாலிசின்றது நேச்சுரல் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988, அதன்படி 1/3, சரிங்களா? அதாவது 1/3 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கவரா இருக்கணும். அப்ப 100% இருக்கு அப்படின்னா 33.3% வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ கிரீன் தமிழ்நாடு மிஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் இதோடைய ஒரு இதை ஒரு மையமாக வைத்து இதை ஒரு இலக்காக வைத்து தான் அப்பேற்பட்ட திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டு அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ சாப்ளின்ஸ் வந்து ஃப்ரீயாக தமிழக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை பராமரிக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ஒரு அடிப்படையாக கொண்டுருக்காங்க, சரிங்களா? அதே போல டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப லோவாக இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி, அதோடைய அசஸ்மெண்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20.21% வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க ஃபாரஸ்ட் கவர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நமக்கு எவ்வளவு தேவை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 33% வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இது மட்டும் அல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கும், சரிங்களா? அதுல கிட்டத்தட்ட வெட் எவர்கிரீன் டு ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. அப்போ காடுகள்னு இல்லாம காடுகளுக்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கேன். வெஸ்டர்ன் காட்ஸ், ஸோ த லாங்கஸ்ட் ஹில் ரேஞ்சஸ் இந்த ஸ்டேட், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 25 குளோபல் ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது பார்க்கப்படுகிறது. அண்ட் ஒன் ஆஃப் தி மெகா சென்டர்ஸ் ஆஃப் எண்டமிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடலாம், சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட வந்து என்னென்ன டைப் ஆஃப் வந்து ஃபாரஸ்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதுல நிறைய ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலியமா வந்து பாதுகாக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு வந்தே இருக்காங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காடுகளுடைய வகைகள் என்னென்னலாம் இருக்கு, பொதுவா என்னென்ன வகைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா ஒரு 5 divisions நம்ம வந்து பிரிச்சிருக்காங்க. வெப்பமண்டல பசுமை மாறா காடு, டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க பிரிச்சிருப்போம், இல்லையா? ஸோ இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பகுதிகளில் பெரும்பாலும் அதிகமான மழை தொடர்கள் இருக்கும், மழை அதிகமாக இருக்கும். அதே போல ரொம்ப டென்ஸ்டான ஒரு ஃபாரஸ்ட்,
ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட். அதே மாதிரி அதிக அப்பர் ஸ்லோப்ஸ் இருக்கும், வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் பெரும்பாலும் காணப்படும். இதில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ், ட்ரீ ஸ்பீஷியஸ் நான் இங்கே பார்க்கும்பொழுது சின்னமான், மலபராயன் வுட்டு, பனாசா, ஜாவா, ஜாக் பிண்டல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாநிலத்துடைய அரை பசுமையான வகை காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செமி எவர்கிரீன் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ட்ராபிக்கல் கிளைமேட் ரீஜன்ஸ்ல, அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பகுதிகளில் காணப்படுது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல செமி எவர்கிரீனும், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு சில பகுதிகளில் டிராபிக்கல் எவர்கிரீனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படும். இப்போ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, இந்த செமி எவர்கிரீன் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அங்கே பெரும்பாலும் காணப்படுது. எந்த மலைத்தொடர்களில், நம்மளுடைய செல்வராயன்ல, கொல்லிமலையில, பச்சைமலையில, இந்த பகுதிகளில் அங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ எந்த வகையான காடு பகுதிகள் எந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு வரும்போது 19,459 ஸ்கொயர் கிலோமீட்டர், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னு வரும்போது 1782, அன்கிளாசிஃபைடு ஃபாரஸ்ட்னு வரும்போது 1266, டோட்டல் வந்து 22,507 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ டோட்டல் ஸ்கொயர் கிலோமீட்டர் விட்டுருங்க, இது எல்லாமே ஃபாரஸ்ட் தான். இதில் ரிசர்வ்டு ஃபாரஸ்டா இருக்கட்டும், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்டா இருக்கட்டும், அன்ப்ரொடெக்டட் ஃபாரஸ்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். இதுல டென்ஸ்லி இருக்கக்கூடிய ஃபாரஸ்டும் இருக்கு, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா லீஸ்ட் டென்சிலியும் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து டோட்டலா ஒரு ஃபாரஸ்ட் கவரா வந்து குறிப்பிட்டுவாங்க. சரிங்களா, ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மலை மித வெப்ப காடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மவுண்டன் டெம்பரேட் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆனைமலை, நீலகிரி, பழனி இந்த பகுதிகளில் காணப்படக்கூடியும். இதை நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தை, இதை சோலாஸ் என்று நம்ம வந்து குறிப்பிடுறோம். சரிங்களா, சோலாஸ் என்று நம்ம வந்து குறிப்பிடுறோம். எதை, இந்த மலை மித வெப்ப காடுகளை சோலாஸ் என்று நம்ம வந்து குறிப்பிடுறோம். இதை ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. பொதுவாக இதோடைய மரங்கள் எல்லாம், இந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ரொம்ப சின்னதாக குள்ளமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீலகிரி சம்பா, விஸ்தலிஸ்தா, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள், இதெல்லாம் பொதுவாக இதில் இருக்கக்கூடிய மரங்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது வெப்பமண்டல இலையுதிர் காடுன்னு நம்ம சொல்லக்கூடிய டிராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ஜின் ஆஃப் செமி எவர்கிரீன் அண்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னே நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா, அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை பசுமையான காடுகளும் பசுமையான காடுகளுடைய விளிம்பில் உள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த டிராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் என்று நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா, ஏன்னா ஒரு வறண்ட காலகட்டங்கள்ல இது தன்னைத்தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட இலைகள் எல்லாம் வறட்சியின் காரணமாக இலைகள் உதிர்ந்து போகும், அதனால்தான் இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுறோம். சரியா, இது கிட்டத்தட்ட இந்த மரங்கள் இதுல இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து சராசரியா 30 மீட்டர் வந்து வளரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. பொதுவா இந்த மரங்கள்ல சிலது வந்து சில்க், காட்டன், கப்போக்கு, கடம்பா, டாப்டிக்கு, டீக்கு, உமன் டங்கு, அடுத்தது வந்து ஆக்சிலு, வுட்டு, சிரிஸு, இது போன்ற மரங்கள் வந்து வளரக்கூடும் வளரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம பேம்பூஸ் ஆர் ஆல்சோ காமன் இன் திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது மூங்கில்களும் பொதுவாக வளரக்கூடிய ஒரு காடு பகுதி தான் இந்த வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அது ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது மேங்க்ரோவ்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஸோ கேள்வி அதிகமாக வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது. சரிங்களா, அப்போ நான் இங்கே மேங்க்ரோவ்ஸ்னு பேசும்பொழுது கோஸ்டல் பகுதிகளையும் டெல்டா பகுதிகளையும் ஒரு தீவு ஐலாண்டு பகுதிகளையும் ஓவர்சி பிளேசஸ் இந்த மாதிரி பகுதிகளில் காணப்படக்கூடியது தான் இந்த நம்மளுடைய மேங்க்ரோவ்ஸ் நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த வெஜிடேஷனில் வந்து அதிகமான உயிரினங்கள் வந்து வாழக்கூடும், அதே போல் சால்ட் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கக்கூடும். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியாட்டிக் மேங்க்ரோவ், ஒயிட் மேங்க்ரோவ், வைல்டு ஜாஸ்மின், இந்தியா பியோட்டிக், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களா பார்க்கப்படுகிறது. தமிழகம் நான் இங்க பேசும்பொழுது பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம ப்ராமினண்டா நான் இங்க சொல்லும்பொழுது தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வெள்ளூர், நீலகிரி, திண்டுக்கல் இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டா ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய பகுதிகளாக பார்க்கப்படுதுங்க. சரிங்களா, ஸோ அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ரோல் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஸோ மேங்க்ரோவ்ஸை பத்தி நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் சதுப்பு நில காடுகளை பத்தி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோடைய முக்கியத்துவமான பயன்பாடுகள் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த நம்மளுடைய இந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஸ்டல் எரோஷனையும் பெரிய அலைகளையும் ஸ்டாம்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா இதோடைய கோரல் ரீஃபும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சீ கிராஸ் மிடோஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செடிமெண்ட்ஸ் வந்து நம்ம இதை தாண்டி ஸ்டாமும் வேவ்ஸும் பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா
உள்ள வரவிடாம இது தடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து சிதம்பரம் பக்கத்துல கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இந்த வேர்ல்டு. கிட்டத்தட்ட 11 ஸ்கொயர் கிலோமீட்டர்களை கொண்டது. இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால் பை அ சாண்ட் பார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய அபிசீனியா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரைப்போரா, ரைசோபோரா இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் இங்க வாழ்றதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப அரிய வகையான ஷெல்லு, ஃபிஷ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்டல காடுகள்ல குறிப்பிட்டு காணப்படும். அடுத்தது வெப்பமண்டல முள்காடு. வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் பார்த்தோம், டெசிடியஸ் டிராபிகல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்த்தோம், இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். சரிங்களா, ஸோ இந்த டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த பகுதிகளில் மிக குறைந்த அளவுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைன்ஸ், இதை சுத்தி இருக்கக்கூடிய பிளைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 மீட்டர்ஸ் ஆல்டிடியூட்ல வந்து இருக்கக்கூடும். காமனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஸ்டி ஏசியா, வீல், நீம், பாம் இது போன்ற மரங்கள் வந்து வளரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, பொதுவா தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த பகுதிகளில் இந்த மாதிரியான டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் சார்ந்து, நேச்சுரல் வெஜிடேஷன் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டோம். அடுத்தது இன்னொரு சின்ன தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப். சரிங்களா, வனவிலங்கு சார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். அப்போ ஒரு நான் ஒரு காடை பத்தி பேசுறேன் அப்படின்னா அது எப்ப முழுமலை அடையும், அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து நம்ம பார்க்கும்போது தான் வந்து முழுமையடைய போகுது அப்படின்னும் போது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா, இதுல வைல்ட் அனிமல்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுடைய பகுதிகளில் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, நிறைய நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம செட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் வந்து ஒரு வாழ்விடமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக பகுதியில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் சேங்சுரிஸ் நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழக பகுதியில் இருக்கிறதுலாம் போகணும்னா நம்ம வந்து பார்க்க போறோம். அதோடைய கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில காலகட்டங்களில் அந்த உயிரினங்கள் இங்கே வாழும், திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உயிரினங்கள் வேற இடத்துக்கு செல்லும், திரும்ப அதோடைய வாழ்வாதாரத்துக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை மாறும்போது திரும்ப அதோடைய வாழ்விடமா புகழிடமா திரும்ப தமிழகத்துக்கே வந்துடும். அந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. சரிங்களா, ஸோ இதுல பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தமிழ்நாடுன்னு நான் இங்க பார்க்கும்பொழுது நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அடுத்தது கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அகஸ்தியர் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காப்பகங்கள், பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்க்கும்போது தேசிய பூங்கா 5, பறவைகளுடைய சரணாலயம் 13, யானைகள் காப்பகம் 4, புலிகள் காப்பகம் 4, உயிர்கோள காப்பகம் 4, வனவிலங்கு சரணாலயம் 29. சரிங்களா, இது கொஞ்சம் பழைய ரிப்போர்ட், புது ரிப்போர்ட்னு கொஞ்சம் கேதர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஓரளவுக்கு காடுகள் சார்ந்து பார்த்துருக்கோம், ஸோ விலங்குகள் சார்ந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். சரிங்களா, தமிழ்நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் ஃபேக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, மாநகராட்சிகள் சார்ந்து அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நகரங்கள் சார்ந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த நகரம் இதற்கு ஃபேமஸ் இல்லை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இப்போ மாநகராட்சிகள் நான் இங்கே பார்க்கும்போது இதோடைய பழைய ரிப்போர்ட் இங்கே இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இன்னும் அப்டேட்டும் பண்ணணும். சரிங்களா, ஸோ சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, சேலம், திண்டுக்கல், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சிகளாக இருக்கக்கூடியது. மொத்தமாக எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னா 21 மாநகராட்சிகள் இருக்கு. சரிங்களா, 15 மாநகராட்சிகள் இருந்தது, அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 மாநகராட்சிகளாக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, அதை ஒன்று நோட் பண்ணிச்சுங்க. கன்னியாகுமரி, ஸோ நாகர்கோவில் இருக்கு, ஸோ நீலகிரி, ஸோ உதகமண்டலம். சரிங்களா, அது நம்ம வந்து குறிப்பிட்டுக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழகத்தோடைய ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடியவை. ஈரோடு நகர வளர்ச்சியில் தமிழகத்தினுடைய 2வது பெரிய நகரமாக பார்க்கப்படுகிறது. நகர வளர்ச்சியில் ஈரோடு 2வது பெரிய நகரமாக பார்க்கப்படுது. ஈரோடு துணி வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஜமக்காலம் மிக புகழ்பெற்றதாக பார்க்கப்படுது. சரிங்களா, கடலூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேலியோட அனல் நிலைய நிலத்துக்கு ரொம்ப ஃபேமஸ், நெல்லிக்குப்பத்தோடைய சர்க்கரை ஆலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுது. சரிங்களா, அடுத்தது நம்மளுடைய கரூர். கரூர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய காகித ஆலையை கொண்டது, கூட்டுறவு நூற்பாலையை கொண்டது, செட்டிநாடு சிமெண்ட் ஆலையை கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்படும், இந்தியாவுடைய அருமண் தொழிற்சாலைகள்ல குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது காஞ்சிபுரம், ஹிண்டாய் நம்மளுடைய ஹுண்டாய் காரோடைய தொழிற்சாலைகள் இங்கே அமைந்திருக்கும், மகேந்திரா போர்ட்டோடைய தொழிற்சாலைகள் இங்கே இருந்திருக்கும். அதே போல செயின்ட் கோபைன் மிதவை கண்ணாடி தொழிற்சாலைகள் இங்கெல்லாம் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் அறிஞர் அண்ணா வந்து பிறந்த ஊர் வந்து நம்மளுடைய காஞ்சிபுரம். சரிங்களா,
ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாவட்டத்தில் கணம்பாறை நீர்மீன் விசை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று நம்ம வந்து கோயம்புத்தூர் சொல்லுவோம். இந்த கேள்வி நிறைய முறை டிஎன்பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. வட இந்தியாவின் மான்செஸ்டர் நம்ம சொல்லும்போது கான்பூரை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிடலாம். பாரதியாருடைய பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டுடைய வேளாண்மை பல்கலைக்கழகம், ஸ்ரீ அவினாசி லிங்கம் மலையில் பல்கலைக்கழகம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது இல்லாமல் சிவகங்கை உலகளுடைய மிகவும் தரம் வாய்ந்த இந்த கிராஃபைட் கனிமம் வந்து இங்க இந்த இடத்துல கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் டெட்ராய்டு என்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பன்னாடு கார்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்முடைய சென்னையாக பார்க்கப்படுகிறது. இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவடி தென்னிந்தியாவில இந்த காலாசாரத்தின் நுழைவு வாயிலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்க, நம்மளுடைய சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய இம்மாவட்டத்துல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சேலம் மாவட்டத்துல பெரியார் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கத்தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்தியாவிலே மானசைட் உற்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா மானசைட் உற்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு பகுதி இதுதான். இது மட்டும் இல்லாம ஜவ்வரிசி வந்து மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி இதுவாக பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் வந்துடைய டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பேரறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை இம்பார்ட்டன்ட்டு, திருமண்டக்குடி ஆரூரன் சர்க்கரை ஆலை, அதே போல வெல் மெட்டல் யூனிட்டு, ஈகான் பேங்கிங் லிமிடெட் ஆகியவை எல்லாமே வந்து தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் என்று நம்ம வந்து அழைக்கிறோம் இல்லையா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் உடையது, அன்னை தெரசா பல்கலைக்கழகம், திண்டுக்கல் கூட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது. சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்தது திருச்சி. ஸோ திருச்சி வரும்பொழுது மலைக்கோட்டை, கல்லணை, முக்கொம்பு போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலங்கள் இருக்கு. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து திருச்சியில இருக்கிறத சொல்லியிருப்பீங்க. அடுத்தது திருநெல்வேலி. திருநெல்வேலியில வரும்பொழுது மனோன்மணியம் சுந்தரனாருடைய பல்கலைக்கழகம் இருக்கு. சிற்பக்கலைகளுக்கு புகழ்பெற்ற கிருஷ்ணபுரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருநெல்வேலியில இருக்கிறது சொல்லியிருக்கோம். அடுத்தது இந்த கூடங்குன் அணுமணி நிலையம், அதே போல அரியகுளம் மூன்றடைப்பு பறவைகள் சரணாலயம், அதே போல அடுத்தது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம், இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்துல தமிழகத்துல அதிக அளவுல சிமெண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம். ஜிப்சம் வந்து அதிகமா இந்த மாவட்டத்துல கிடைக்கக்கூடும். சரியா? தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் ஸ்பைக் தூத்துக்குடி வந்து பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையம் அதே போல இருக்கு. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாரங்கதாராவுடைய கெமிக்கல்ஸ் லிமிடெட் இருக்கு. உப்பெடுத்தல் மற்றும் மீன் பிடித்தல் வந்து தூத்துக்குடியில ரொம்பவே ஃபேமஸ். தமிழ்நாட்டுடைய கடல்சார் பயிற்சி கழகம் வந்து அங்க இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது நீலகிரி. நீலகிரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா புகைப்பட சுருள் தயாரிப்பு இருக்கு, துப்பாக்கி மருந்து தொழிற்சாலைகள் இருக்கு, யுரேனியம் பினாயிலு அதே போல யூகலிப்டஸ் எண்ணெய்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, ஊசி தொழிற்சாலை, புரோட்டீன் தயாரிப்பு, வானிலை ஆய்வு நிலையங்கள்லாம் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. மலைவாழ் பழங்குடியில குறும்பர், தோடர், கோடர், பனியர், இருளர் இவங்க எல்லாரும் நீலகிரி மாவட்டத்தை சார்ந்து பெருமளவுல வசிக்கிறாங்க. மற்ற இடங்கள்ல இருக்காங்க, நீலகிரி மாவட்டத்தில் பெருமளவுல இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. விருதுநகர்ல தீப்பெட்டி அதே போல வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இந்த மாவட்டத்துல காணப்படுது. இதனால சிவகாசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குட்டி ஜப்பான் என்று நம்ம வந்து குறிப்பிடுவோம். சரிங்களா? சிவகாசியை வந்து நம்ம குட்டி ஜப்பான் என்றே குறிப்பிடுறோம். வேலூர் ராணிப்பேட்டையுடைய ஒரு தொழிற்சாலை மையமாகவும் அதே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பெல் என்ஃபீல்டு, இந்த இஐடி பாரி போன்ற ஒரு நிறுவனங்கள் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாட்டுல வெடிப்பொருள் ஆலை, எஃகு ஆலை, எம்ஆர்எஃப் டயரு, சந்தனம், சர்க்கரை, தோல், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இது எல்லாமே வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆசியாவுடைய மிகப்பெரிய இந்த தொலைநோக்கு மையம் இந்த காவலூர்ல இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆசியாவிலே புகழ்பெற்ற சிஎம்சி மருத்துவமனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலூர்ல இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம நிறைய ஊர்கள் பார்த்தோம், அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்டானது, ரொம்ப முக்கியமானது ஒரு சிலது பார்த்திருக்கும். சும்மா போற போக்கில் வந்து பாத்தீங்கன்னா அதையும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா காமனா கேட்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்கப்படுது. சரிங்களா? எதாவது ஆப்ஷன் வைக்கும்பொழுது வைக்கிறாங்க. அது ஒண்ணு பாத்துங்க. தமிழகத்துடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாநில சின்னம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாள் கோயில் கோபுரம், மாநில விலங்கு வந்து வரையாடு, மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர், கார்த்திகை பூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடுவோம். மாநில பறவை வந்து மரகத புறா, எமரால்டவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அடுத்தது மாநில மரம் வந்து பனைமரம், மாநில விளையாட்டு வந்து கபடி, அடுத்தது மாநில கீதம் வந்து நம்மளுடைய சுந்தரம் பிள்ளையனார் பாடக்கூடிய நீராறு குடல் உடுத்த என்ற பாடல் வரிகள். சரிங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்தது தமிழகத்துல பாயக்கூடிய ஆறுகள், கிளை நதிகளும் இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா என்னென்ன மாவட்டங்கள் தான் பார்த்தோம், அதோடைய கிளை நதிகள் பார்க்கல. இப்ப இதையும் பார்த்துருவோம்.
காவேரி ஆறு, பவானி, லோக் பவானி, நொய்யல், அமராவதி ஆறு. அடுத்தது பவானி ஆறுகள் வரும்பொழுது சிறுவாணி, குந்தாமேயர். ஸோ அடுத்தது தென்பெண்ணை ஆறு வரும்போது சின்னாறு, மார்க்கண்டாறு, வாணியாறு. பாலாறு வரும்போது செய்யாறு, பொய்னி, நல்லாறு. தாமிரபரணி வரும்பொழுது மணிமுத்தாறு, பேச்சியாறு, சித்தாறு, சேர்வையாறு. அடுத்தது வெள்ளாறு வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோமிகி, மணிக்குட்ட நதி, கல்லூர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அணைமடுவை. அடுத்தது மணிமுத்தாறு, கீழாறு, வரட்டாறு. கொசஸ்தலையாறு வந்து பார்த்தீங்கன்னா நகரியாறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது தமிழ்நாட்டுடைய அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடியது. ஸோ தமிழ்நாட்டுடைய அணைகள் நீர்த்தேக்கங்கள் பார்க்கும்பொழுது அந்த பக்கத்தில் வரிசைய மாவட்டங்கள் குறிப்பிட்டுட்டாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அணைகளும் அதோடைய நீர்த்தேக்கங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ நான் தருமபுரி மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா தொப்பையாறு, கிருஷ்ணகிரி ஆறு, கிருஷ்ணகிரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாகாவதி, பாம்பாறு, இந்த கேளவரலப்பா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேசரணிக்குள்ளா, பஞ்சப்பள்ளி, வாணியாறு, இச்சம்பாட்டி, இந்த நீர்த்தேக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா பவானி சாகர், ஆப்வியஸா டேமு. ஸோ வரட்டு பள்ளம், குண்டேரி பள்ளம், கொடிவேரி, ஒரத்த பள்ளம், உப்பாறு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அணைகள் நீர்த்தேக்கங்களாக பார்க்கப்பட்டது. நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவலாஞ்சி, எமரால்டு, கிளமார்குத்தா, சாண்டி நல்லா, இந்த பார்சன்ஸ் வேலி, பைக்காரா, போக்கி திமுகி, பறவைக்கண்டு, முக்குருத்தி, மேல்பவானி, இதெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. கோயம்புத்தூர் வரும்போது அமராவதி, சின்னாறு, பரம்பிக்குளம், ஆலியாறு, திருமூர்த்தி குறிப்பிட்டிருப்பாங்க. திருநெல்வேலி வரும்போது பாபநாசம், கடாநதி, ராமாநதி, கருப்பாநதி, சேர்வையாறு, குண்டாறு, மணிமுத்தாறு. திருவண்ணாமலையில் வரும்போது சாத்தனூர் டேமு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. விழுப்புரத்தில் வரும்போது மணிமுத்தாறு, கோமிக வீடூர் நீர்த்தேக்கம். அடுத்தது மேட்டூர் அணை வரும்போது, சேலம் வரும்போது மேட்டூர் அணையும் வசிட்டா நதியும். அடுத்தது கல்லணையும் முக்கொம்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் திருச்சியில், நம்மளுடைய மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா வைகை அணை இருக்கும். மஞ்சளாறு அணையும் வைகை அணையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனியில் இருக்குது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவக்கல் அணை இருக்குது. கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறை அணை இருக்குது, சரிங்களா? இதில் இவ்வளோ அணையும் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இதில் முக்கியத்துவம் வாய்ந்த அணைகள்லாம் கண்டிப்பாக படிங்க. அதில் இருந்தெல்லாம் கேள்விகள் வந்திருக்கு. ஏற்கனவே பேச்சுப்பாறை அணையை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க, நம்மளுடைய முக்கொம்பை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால அதெல்லாம் ஒரு முறை பார்த்து தீருங்க, சரிங்களா? ரப்பர் தோட்டங்கள் வந்து கன்னியாகுமரி. அடுத்தது கற்பூரம் மற்றும் தையல் மரம் வந்து நீலகிரி. தீக்குச்சி மரங்கள் வந்து திருநெல்வேலி மற்றும் விருதுநகர். மா, பலா, நாவல், வாழை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய பல்வேறு மாவட்டங்களில் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கான சரணாலயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறவைகளுக்கான சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பழவேற்காடு ஏரி திருவள்ளூர் மாவட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தங்கல் காஞ்சிபுரம் மாவட்டம், வெள்ளோடு ஈரோடு மாவட்டம், காரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டம். அடுத்தது உதயமாரத்தாண்டபுரம் திருவாரூர் மாவட்டம், வடவூர் திருவாரூர் மாவட்டம், சித்திரங்குடி ராமநாதபுரம் மாவட்டம், கூத்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம், கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம், மேலச்செல்வனூர் கீழச்செல்வனூர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், காஞ்சிரங்குளம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், வேட்டக்குடி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை. அடுத்தது தேசிய பூங்காக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரக்கூடியது நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்திரா காந்தி உடைய நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இதெல்லாம் ஏற்கனவே கேட்டாங்க, இந்திரா காந்தி நேஷனல் பார்க்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. முதுமலை வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி, முக்குருத்தி நீலகிரி, கிண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மன்னார் வளைகுடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. வனவிலங்குகளுடைய சரணாலயம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி கோயம்புத்தூர், முதுமலை வந்து நீலகிரி, கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம், திருவனந்தபுரத்தில் வந்து விருதுநகர். இதில் ஒரு சிலது நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இது வைல்ட் லைஃப் சாங்சுரிலேயும் வரும், இந்த மாதிரி ஒரு சிலது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த பெயர்கள்லாம் கண்டிப்பாக பாருங்க, சரிங்களா? வல்லநாடு வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி வந்து நம்மளுடைய கன்னியாகுமரியுடைய சரணாலயமே ஒன்று இருக்குது, களக்காடு வந்து திருநெல்வேலியில் இருக்குது, முண்டந்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்னியாகுமரியில் கொடுத்துருப்பாங்க, வடக்கு காவேரி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்குது, கங்கை கொண்டான் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. உயிர்கோண இருப்புகள், ஸோ நம்மளுடைய இந்த பயோடைவர்சிட்டி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடாவில் ராமநாதபுரத்தில் இருக்குது, நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயோடைவர்சிட்டி ஒரு சென்டர் ஒன்று இருக்குது, அகத்தியர் மலை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, கன்னியாகுமரியுடைய ஒரு பிரான்ச்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகுது. ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாவட்டங்கள் சேர்ந்து வரும், அதனால் ஏதாவது ஒரு மாவட்டத்துடைய பெயருமே கொடுத்துருப்பாங்க அங்கங்கே, சரிங்களா? ஸோ அது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தலைப்பும் ஒரு முடிவுக்கு வருது, சரியா? அப்போது புவியியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் பவுன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய பிளைன்ஸ் ஆகட்டும், பிளாட்டிவ்ஸ் ஆகட்டும், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆகட்டும்,
இதை தாண்டி நமக்கு நம்மளுடைய கிளைமேட் காலநிலைகளாகட்டும், நம்மளுடைய வாழ்வியல் சூழல் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியது, நம்மளுடைய சாயில் அதாவது மண் வளங்கள், நம்மளுடைய நேச்சுரல் வெஜிடேஷன்ஸு, வைல்ட் லைஃப், ஸோ இந்த மாதிரி எல்லா வளங்களுமே, ஃபாரஸ்ட் கவர், இந்த மாதிரி எல்லா வளங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர் பண்ணியிருக்கோங்க, சரிங்களா. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதில் கரண்ட் அஃபேர்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ண முயற்சி பண்ணுங்க. எப்பவும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு வீக்லி ஷெடியூல் போயிட்டு இருக்கு நம்மளுடைய சேனல்ல இருந்து. இது மட்டும் இல்லாமல் நமக்கு சாருமே கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டா இதை எப்படி நீங்க பிக் பண்ண முடியும் பாருங்க. லேட்டஸ்டா வரக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் தனியாக எடுத்து எழுதுங்க, அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்றதை எழுதுங்க. ஃபாரஸ்ட் கவரில் இப்போ நம்ம ரீசெண்டாக என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எடுத்து எழுதுங்க. 33% வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்போ க்ரீன் தமிழ்நாடு மிஷன் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அந்த திட்டத்தின் மூலியமாக நம்ம எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், அந்த திட்டம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அப்போ யூனிட் 9ன்றது நான் இங்கே ஒரு ஸ்டாட்டிக்கலாக ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், இதெல்லாம் இதோடைய பேசிக்கு, இதோடைய கருப்பொருட்கள், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. இது இல்லாமல் இந்த வழியில் வேற என்னென்னலாம் நீங்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுடைய தேடலுக்கு உட்படுத்தணும். ஏன்னா நான் கமெண்ட்ல பார்த்தேன் சில பேருக்கு வந்து இது படித்தா மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன், எப்பயுமே இது மட்டும் படித்தா போதும் அப்படின்னா எல்லாருமே இதை படிப்பு தயாராக இருக்காங்களே. இந்த ஒரு 50 பக்கம் படித்தா மட்டும் என்னால் பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னா எல்லாருமே இந்த 50 பக்கம் படிச்சிருவாங்களே. இதை தாண்டி உங்களுடைய தனி மனித தேடல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. இது வந்து ஒரு வழிகாட்டுதல், இதை நீங்கள் நிச்சயமாக எது படிக்கிறீங்களோ இது நிச்சயமாக படிக்கணும். இது இல்லாமல் இதன் வழியில் வேற என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும், வேற என்னென்னலாம் நீங்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. அதுக்கு கைடன்ஸ் வேணால் கேளுங்க, நிச்சயமாக கமெண்ட்லேயோ அல்லது அடுத்த லைவ் டிஸ்கஷன்லையோ டெஸ்ட்லையோ நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தோணுங்களே, சரிங்களா. ஸோ இருக்கக்கூடிய இந்த தலைப்புகளை சரியாக நீங்கள் படிச்சுட்டு ஸோ ரிவிஷனை அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டை வந்து நாங்கள் பாருங்கள், நம்ம லைவ் டிஸ்கஷனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.